நண்பர்களே, இணையத்தில் இந்த முத முத வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஓமே கோஸ்ட்டு நான் வந்து இந்த பாட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், எல்லாருமே வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம முத முதல்ல இவ்வளோ மைக்கு வச்சு இவ்வளோ அதிகிட்டு இந்த செய்திகள்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிலாம் வரணும்னு நினச்சி கூட பார்க்கல. உங்கள் ஆதரவு இருந்தேன், எங்கே மைக் இருக்கு? மேடம் கூட முத முறைய மேடையில் ஏறி இருக்கீங்க, இதான் ஃபர்ஸ்ட் படமும் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். எப்படி இருந்தது? பால்கா வேற விட்டுருக்கீங்க, உருகிச்சா இல்லையா பால்கோவா? பால்கோவா அவங்க சாப்பிட்டாங்க, அப்படி நெய்யா போயிட்டு உள்ள என்ன சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து படத்தில் சீன் இருக்கு, அது நடிச்சிருக்கேன். அது இன்னைக்கு வந்து அவர் சனியில கூட விட்டது வந்து எனக்காக இல்லை, என் நண்பர்கள் பேப்பர் ரெடி அவங்க நண்பர்களுக்காக நான் கண்டிப்பாக ஏறியிருக்கேன். ஏன்னா அவங்க கூட ஆசைப்பட்டாங்க. ஆமாம் வாங்க, அவங்களுக்காக நான் இது பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிக் பாஸ்ல ஒயிட் கார்டில் உங்களை உள்ள கூப்பிட்றதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்குதுங்களா? பிக் பாஸ்ல திரும்ப உங்களை உள்ள கூப்பிடுறாங்களே, ஒயிட் கார்டில் வந்து உள்ள வரணும் ஜிபி முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க திரும்ப போறதுக்கு சாத்தியம் இருக்கா? இல்ல இல்ல, எந்த தகவலும் எனக்கு இது வரல எனக்கு. கண்டிப்பா வந்தாச்சுன்னா இது வரைக்கும் எதுவுமே போகணுங்கிற தகவல் எதுவும் வரல எனக்கு. கண்டிப்பா வந்தா அது நான் ரோசம் பண்ணி சொல்ல முடியும்னா, எனக்கு வந்து என் பிள்ளைகள் சோம இல்லாம இருக்கு, அதனால நம்ம பிள்ளைகள் தான் இது பார்க்க வேண்டியிருக்கு. ஓமே கோஸ்ட் முத படம் எனக்கு நடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் வந்து பம்பர் படம் பண்ணிட்டு இருக்கேன், முடிஞ்சிட்டு அது மாதிரி ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வள்ளி மயில் நம்ம சுசீந்தன் சார் இருக்காங்களே, அவங்கள்ட்ட நடிச்சு விஜய் அண்ணி நான் நடிச்சிருக்கேன். இன்னும் ரெண்டு மூணு இன்னொன்று அஞ்சரை படம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பேசி கண்டிப்பா உங்க ஒரு புரியத்தாலும் நான் கண்டிப்பா என்ன முதல்ல வளர்த்து விட்டதே இந்த மீடியோ தான், அது உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். அது ரொம்ப ஆதரவு எனக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வந்ததும் அப்பா இருக்க வேண்டியதானே என்ன சொன்னாங்க, ஆனால் என் பையன் மட்டும் கேட்டால் அவன் வந்து என்னென்ன அப்பா உங்களை தேடனா, அது எனக்கு ஒரு மாதிரி எனக்கு என் பையனுடைய உடம்பு சூழ்நிலை ரொம்ப தெரியும். நான் அவனை ஹாஸ்டலில் சேர்த்துட்டு தான் நான் போனேன் கண்டிப்பாக. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் வரல, என்ன அது எது நடத்துனா அவன் ஒன்றும் இல்லை, நான் நல்லபடியாக சர்டிஃபிகேட் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தீங்களா, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க பிக் பாஸ்ல இருந்து? ஐயா எனக்கு அந்த அமௌண்ட் தான் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எல்லாமே என் தம்பி ஆனந்தம் பாப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆமாம் பேசினாரா? ஆமாம் பேசினாங்க, அதுவும் தெரியுமா சார் வந்து இல்லை இருங்க நல்லா இருக்குன்னு சூப்பராக இருந்தாங்க. ஆனால் எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம், எனக்கு இதாகிட்டு முறையில் வெளியே வந்ததுக்கு அப்புறம் யாரும் இல்லை, அது யாரும் பேசுறது எனக்கு காண்டிட் அதிகமாக கிடையாது. எனக்கு நான் இதை விட்டு வெளியே பிள்ளைகளுக்கு ஆஸ்திரிக்க வந்து போயிட்டேன், போயிட்டு வரதுக்கு ரொம்ப நாளாகிட்டு இருக்கேன். நான் அதிகமாக எனக்கு இந்த வீடியோ போனால் நேரம் கரெக்டாக இருக்கும், பிக் பாஸ் வந்து ஒன்று ரெண்டு பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோ தான் எனக்கு மிமிஸ் மீன் கிரேஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க அவங்க அது காமெடியாக இருக்கும் எனக்கு, அது நல்ல ஜாலியாக இருக்கும். அது எனக்கு தெரியாதுன்னு எல்லாரும் வின் பண்ண சந்தோஷம் போயிட்டு வாங்க.